இன்னைக்கு நான் பேச போற வீடியோ என்னுடைய கற்பனை. ஸோ இப்படி இருக்கலாமோ, இதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்குதோ அப்படிங்கிற என்னுடைய கற்பனையை தான் நான் இந்த வீடியோல வந்து பேச போறேன். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் இதுக்கு எதிர்ப்பு, ஆனா இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஆதரவா இருக்காங்க, கேரள கவர்மெண்ட் இதுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா நிறைய மக்கள் இது வேண்டாம், இதனால நமக்கு ஆபத்துகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் பேசினாலும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களுக்கும் அனுமதி வேணும், எங்களுக்கும் ஐயப்பனை பார்க்கணும், எங்களுக்கும் சபரிமலை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணி அதுக்கு கேரள கவர்மெண்ட்டும் வந்து அலோ பண்றாங்க. இந்த மாதிரி கேரள கவர்மெண்ட் அலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் கேரளா இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதை தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி வைங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்க கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பேஜையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். சபரிமலை அப்படிங்கிறது வந்து ஒரு புனிதமான இடம். சபரிமலைன்னு சொன்னாலே அந்த கோயிலுக்கு ஒரு தனித்துவம் இருக்கு, ஒரு தனி புனிதம் இருக்கு. இந்தியா முழுவதும் உள்ள மக்கள் என்ன பண்றாங்கன்னா, மாலை போட்டு 41 நாள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போறாங்க. வேற மதத்துல உள்ளவங்க கூட சபரிமலைக்கு மாலை போட்டு ஐயப்பனை பாக்குறதுக்காக சபரிமலைக்கு போறாங்க. சபரிமலையில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஒரு சக்தி வாய்ந்த கடவுள். அந்த கோயிலுக்குள்ள போகணும்னா சும்மா போக முடியாது, அதுக்குன்னு சொல்லிக்கிட்டு சில கட்டுப்பாடுகள் உண்டு. விரதம் இருக்கணும், 41 நாள் விரதம் இருக்கணும், 2 நேரம் குளிக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கெட்ட பழக்கங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அதையெல்லாம் கடந்துதான் நம்ம இன்னைக்கு சபரிமலையில் போய் ஐயப்பனை வந்து பார்க்கணும். சம்டைம்ஸ் நீங்க வந்து அந்த விரதத்துல வந்து லைட்டா நீங்க தடுமாறினீங்கன்னா கூட உங்களால வந்து ஐயப்பனை கரெக்டா பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் கூட சபரிமலைக்கு வந்து போயிருக்கேன். நான் சபரிமலைக்கு போகும்போது நம்ம கரெக்டா அந்தந்த ரூல்ஸா கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் போறோம். ஆனா ஒரே ஒரு கட்டுப்பாடு என்னன்னா, சபரிமலைக்குள்ள வந்து பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்கு. 10 வயசுக்கு உள்ளாடி உள்ள சின்ன பிள்ளைகள் போகலாம், 50 வயசுக்கு மேல உள்ள பெண்கள் போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து முன்னாடி சொல்லுவாங்க. வருஷந்தோறும் சபரிமலையில வந்து நடை திறக்கும் போது, ஐ மீன் இந்த கார்த்திகை மாசம் வரும்போது சபரிமலைக்கு வந்து பெண்கள் அனுமதி அப்படிங்கிற மாதிரி நியூஸ்ல சொல்றாங்க. கேரள கவர்மெண்ட் அதுக்கு வந்து அலோ பண்றாங்க. அந்த கேரள கவர்மெண்ட் அலோ பண்ணக்கூடிய அந்த வருஷம் கேரளாவுக்கு வந்து அழிவு வருது. கேரளாவில் என்னைக்கு, ஐ மீன் சபரிமலையில எப்போ எப்போ எல்லாம் பெண்களை அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சபரிமலைக்கு போறாங்களோ, அந்த வருஷம் கண்டிப்பா கேரளாவில் அழிவு நிச்சயம். 2018 வருஷம் பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பெரிய ஒரு அழிவு வந்தது. ஸோ அந்த வருஷம் கூட பெண்கள் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை சபரிமலைக்கு அலோவ் பண்ணதால கேரளாவில் வந்து அழிவு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் எல்லாம் பெண்கள் அனுமதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கேரளா சபரிமலைக்கு பெண்கள் போற அந்த வருஷம் கேரளா அழிவை சந்திக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ வயநாட்டில் ஒரு பெரிய ஒரு அழிவு வந்துடுச்சு. எதனால வந்தது? என்னுடைய கணிப்பு படி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சபரிமலையில பெண்களை அனுமதிக்கிறதால ஒருவேளை சபரிமலை அப்படி இருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் பொய், அதெல்லாம் ஃபேக், சபரிமலைங்கிறது வந்து ஃபேக், சபரிமலைங்கிறது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய செட் ஆஃப் பீப்புள் பேசினாலும், இன்னைக்கு கேரளாவில் இந்த அழிவு வர்றதுக்கு எது காரணம், ஐ மீன் இயற்கை சீற்றங்கள் காரணமாக இருந்தால் கூட கேரளாவில் வந்து முன்னாடி, ஐ மீன் இந்த பெண்கள் சபரிமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அழிவுகள் அந்த அளவுக்கு வராது. வரும், வராம இல்லை, சின்ன சின்ன அழிவுகள் வரும். இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு உயிரிழப்புகள், பெரிய அளவுக்கு உயிர் சேதங்கள், அழிவுகள் அப்படிங்கிறது வந்து வராது. நம்ம தமிழ்நாட்டில் வரும், ஆனால் கேரளாவில் அந்த அளவுக்கு வராது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷந்தோறும் கேரளாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு அழிவு அப்படிங்கிறது வந்து வருது. டெத் அப்படிங்கிறது வந்து ஹை அமௌண்ட்ல போகுது, பெரிய அழிவாக வந்து மாறுது, நிறைய உயிர் சேதங்கள் வருது. இதனால அப்படின்னா எனக்கு தோன்றது என்னன்னா, சபரிமலையில் வந்து பெண்களை அரோ பண்ணதுனால தான் இன்னைக்கு வந்து வருது. முஸ்லீம்ஸ் இருக்காங்க, ஸோ முஸ்லீம்ஸ் மசூதிக்கு வந்து பெண்கள் போக மாட்டாங்க. ஐ மீன் நான் அப்படி தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அந்த மசூதிக்கு வந்து பெண்கள் போக மாட்டாங்க, அவங்க வீட்டில் இருந்து தான் ப்ரேயர் பண்ணுறாங்க. அதே மாதிரி சபரிமலை, ஐ மீன் நிறைய கோயில்கள் இருக்குது, பெண்கள் போகிறதுக்கு நிறைய கோயில்கள் இருக்குது, அங்கேயெல்லாம் பெண்கள் போகலாம். ஆனால் சபரிமலைக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படின்னா அங்கே போகக்கூடாது, அங்கே ஆண்கள் மட்டும்தான் போவாங்க, பெண்கள் போக மாட்டாங்க. இன்னைக்கு வயநாட்டில் 300க்கு மேலே மக்கள் இறந்து போயிருக்காங்க. 2018 ஒரு அழிவு வந்திருக்கு,
அந்த அளவிலையும் 100க்கு மேல மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. எதனால இறந்து போறாங்கன்னா, இந்த மாதிரிப்பட்ட சில சம்பவங்கள் நடக்குது. கேரள கவர்மெண்ட் இதுக்கு வந்து அலோ கொடுக்குது. இது வந்து நாம் யோசிக்கணும், நம்ம சிந்திக்கணும். அதுக்காக நான் இன்னைக்கு வந்து நான் பேசுறேன். ஐ மீன், எனக்கு வந்து அதுல எந்த இதுவும் கிடையாது. பெண்கள் சபரிமலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒருவேளை கேரளாவில இன்னைக்கு இந்த அழிவு வர்றதுக்கு இதுதான் ஒரு ரீசனா இருக்கலாங்கிறது என்னுடைய ஒரு கருத்து மட்டும்தான். ஸோ நீங்களும் சிந்திங்க, நீங்களும் யோசிங்க. இந்த வீடியோ வந்து என்னுடைய ஒரு கற்பனை மட்டும்தான். ஒருவேளை இப்படி இருந்திருக்கலாம், சபரிமலைக்கு பெண்கள் போறதாலதான் இன்னைக்கு கேரளா இந்த அளவுக்கு அழிவை சந்திக்குது அப்படிங்கறது வந்து என்னுடைய ஒரு கற்பனை மட்டும்தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.